ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலி சமையல் சேனலில் ஹரியாலி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து நான் பார்த்தேன். அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு வந்து நான் சிக்கன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதுலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 7 லிட்டர் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அடுத்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் இதில் ஆட் பண்ணி நம்ம இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை சிக்கனில் போட்டு விரவி ஊற வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் தண்ணிலாம் விட்டு அரைக்கலை. நம்மளுக்கு தக்காளியில் உள்ள தண்ணி தான் வந்து இப்படி இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து மசாலா ஜாமான் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அப்புறம் 1 பிரியாணி இலை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கடல் பாசையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோட கொடுப்போம். அப்புறம் இதை வந்து நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. மிளகாய் தூள், இந்த மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வேற நீங்கள் மசாலாவில் அரைச்சிருக்கோம், அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். மல்லித்தூள் வந்து இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால மல்லித்தூள் வந்து கம்மியாகவே போடணும். இப்போ இதை எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கேன். இது வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஊற வச்சு வச்சுருக்க சிக்கன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் சுருங்கட்டும் சிக்கன். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு, இப்போது அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. சிக்கன் வந்ததுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உப்பு நான் ஏன் சேர்க்கலைன்னா நான் ஏற்கனவே வந்து சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் உப்பு ஆட் பண்ணலை. பத்தலை பத்தலையான்னு இப்போவே பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறமும் அந்த சிக்கன்லேருந்தும் தண்ணி நிறைய வந்திருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் வத்த விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதில் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் திக்காகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்திரும், சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அந்த புதினா கொத்தமல்லியோட வாசனை எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கி டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் சூடான சாதம் அல்லது சப்பாத்தி அல்லது கீ ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.